சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் இணைய வணக்கம். நான் சென்னையிலிருந்து சிவமகாதேவாயர் பேசுகிறேன். இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால், காசு நம்மக்கிட்ட வந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த காசு வர்றதுக்கு உண்டான வழி என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து காசு அப்படின்றது வந்து நமக்கு வரணும் அப்படின்னா மச்சக்கள் புறம் தான் நமக்கு வந்து காசை வர வைக்கக்கூடியது. அப்போது தினந்தோறும் காலம்புரை எந்திரிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சைக்கல் புறத்தை வந்து நாம் வந்துட்டோனாக்கா வந்து மூக்கால் வந்துட்டு நுகர்றதும் அதே மாதிரி கொஞ்சம் வாயில் போட்டுக்கிறதும் ரொம்ப நல்லது அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். அப்போது எழுந்த உடனே நாம் வந்து ஒரு பல்லை தேய்ச்சிட்டோ இல்லைன்னா குளிச்சுட்டோ முதல்ல வந்து பச்சைக்கல் புறத்தை வந்து ரைட் ஹேண்ட் கையில் வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணணும்னா நல்லா அந்த வாசனையை வந்து நல்லா நுகரணும். அது வந்து ஒரு 11 தடவை வந்து அதை வந்து நுகர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்ஷ்மி நல்லா வந்துட்டு வாசம் செய்யக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பச்சைக்கல் புறத்தை நாம் பாக்கெட்டில் வச்சு அதை வந்து நினைக்கா வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது அதை எடுத்துகிட்டு போனாலும் நல்லாயிருக்கும். அதுவும் ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து இந்த பச்சைக்கல் புறத்தை என்ன பண்ணலான்னா வந்து கொஞ்சோண்டு வந்துட்டு தேங்காய் எண்ணெயிலையோ இல்லைன்னா வந்துட்டு நம்ம வந்து தண்ணியிலையோ வந்துட்டு குழச்சி அதை என்ன பண்ணணும் அப்படின்னா விபூதியை வந்துட்டு போட்டுறணும். அதில் வந்து பச்சைக்கல் புறம் இருக்கு இல்லையா, அந்த பச்சைக்கல் புறத்தை நல்லா வந்துட்டுனாக்கா வந்து பொடியாக்கிடுங்க. பொடியாக்கிட்டு அதை வந்துட்டு நல்லா தண்ணியை குழச்சிட்டு அது வந்து எப்படி நாம் வந்து விபூதி வந்துட்டு நகை இடுவோமோ அந்த மாதிரியே பச்சைக்கல் புறம் போட்ட அந்த விபூதியை வந்து நீங்கள் வந்து இடும்போது உங்களுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சமும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மைண்டும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். நாம் என்ன பேசுகிறோம் என்ன பேச வரோம் அப்படின்ற ஒரு அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கும்போது கூட பச்சைக்கல் புறத்தை வச்சு குளித்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப நல்லது. பச்சைக்கல் புறம் அப்படின்றது வந்து நாம் வந்து ஒரு வண்டியில் போகும்போது எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை வந்துட்டுனாக்கா ஊருக்கு எங்கேனாவது போகும்போது எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை வந்து ஒரு கோவில் குடத்துக்கு வந்து போகும்போது எடுத்துகிட்டு போகிறதோ எதுக்காக இருந்தாலும் நல்லது. ஆனால் பெண்களாக இருந்தாச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து என்ன பண்ணும், குங்குமத்தில் வந்து பச்சைக்கல் புறத்தை போட்டு அதை நல்லா வந்து குழச்சிட்டு அதை வந்துட்டுனாக்கா வந்து பெண்கள் வந்து இட்டுக்கலாம். அப்போ வந்துட்டுனாக்கா அதை வந்து ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறத விட இந்த குங்குமத்தில் பச்சைக்கல் புறத்தை போட்டு நாம் இட்டுக்கும்போது இப்போ வந்து கூட யாருக்குன்னா வந்து நீங்கள் வந்து பணம் கொடுத்துருக்கீங்க, அந்த பணம் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து பணமே இல்லை பெண்கள் கையில் வந்து நிறையா வீட்டில் பார்த்திங்கன்னா பெண்கள் கையில் எங்கள் வீட்டுக்காரர் பைசா கொடுக்க மாட்டுறாரு எங்கள்கிட்ட பைசாவே இல்லை அப்படின்னு வந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு குங்குமத்தில் நீங்கள் பச்சைக்கல் புறத்தை போட்டு நல்லா குழச்சி நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக உங்களை தேடி வந்து பணம் வரும். இப்போ கொடுக்காதவங்களும் கொடுப்பாங்க, கொடுக்க நினைக்கிறவங்களும் கொடுப்பாங்க. அப்போ உங்கள் வீட்டுக்கார்ட்டேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பணம் உங்கள்கிட்ட வரும். அதனால் வந்து இந்த பச்சைக்கல் புறத்தை ஆண்கள் எப்படி வழிபடணும்னா விபூதியில் கலந்து வழிபட்டால் நல்லது. அதே மாதிரி வந்து பெண்கள் அப்படின்றத வந்து குங்குமத்தால் வந்து குழச்சி அதை வந்து நக்க வச்சுக்கிறது நல்லது. அதனால் வந்து இது ரொம்ப நல்ல பரிகாரம், இதை வந்து செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எப்போவுமே வந்து காசுன்றது வந்து அறவே அறாது அப்படின்றத வந்து சொல்லலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.